ஃபோனு லைனை வேற கட்டிக்கவே மாட்டேங்குது. ரெண்டு மாசம் கழிச்சு வீட்டுக்கு வரோம், கண்டிப்பா போய் உட்காந்து ஹாய் பி என்ன பண்ணிட்டு இருக்க? ஐயோ, ரெண்டு நாளாக இதை பற்றி ரீசர்ச் பண்ணிக்கிட்டே இருக்கேன், ஒன்றும் சரியாக கிடைக்க மாட்டேங்குது. இங்கே நடக்கிறது கொலையா இல்லை மர்மமானு எனக்கு இன்ன வரைக்கும் தெரியல. ரொம்ப கான்ஃபியூஸாக இருக்குது. எப்படி தான் இந்த எஸ்ஐமெண்ட்னு முடிக்க போகிறேன்னு எனக்கு தெரியல. உதவி சரியா? ஓகே, பாய். என்ன கொலகாடி, கொலையை பற்றி பேசியிருக்கேன்? இல்லைடா, காலேஜ் அசைன்மெண்ட். காலேஜ் அசைன்மெண்ட்ல கொலக்கதையா? ஆமாம், கொலக்கதை தான். அது உண்மையான கதையாக இருக்கணுமா? அதனால தான் நம்ம இடத்துல உள்ள உண்மை கதையை நான் ரீசர்ச் பண்ணிக்கிட்டு இருக்கேன். நம்ம இடத்துல கொலையா? ஆமாண்டா, நம்ம இடத்துல ஒரு மாதமாக நிறைய கொலை நடந்துகிட்டு இருக்கு. ஆனால் அங்கே கொஞ்சம் மர்மமும் இருக்கு. அதான் எனக்கும் இன்னும் கொஞ்சம் குழப்பமாக இருக்கு. அதுவும் வயசு பையன் மட்டும்தான் கொலை செய்யப்படுறானுங்க. ஏன், எதனால அங்கே அப்படி நடக்குதுன்னு தெரியல. இது எல்லாத்தையும் யார் செய்யறான்னு கூட இன்ன வரைக்கும் தெரியல. சொல்றா, ஏன் நீ வர சொல்ல? தேவாஸ்லி மூலம் எடுத்தாங்க, குடிச்சிட்டு வச்ச மாதிரி இருக்கணும். டே, உன்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். அதுக்கே நாய் தண்ணி குடிக்கிறமே இவ்வளவு மணிக்கு வர. குடிச்சிட்டு வச்ச மாதிரி எடுத்த சொன்னா அவன் குடிச்சிட்டு வச்சது எடுத்துட்டு வந்துட்டானா? அதை வீடு, இந்த கதையை கேளு. நான் கொலைச்சிருந்து வந்தோடனே அக்கா என்னை கூப்பிட்டு சொன்னாங்க, எங்கள் இடத்துல ரொம்ப கொலையும் மரும்பும் நடக்குதா. 3 மாதமாக எங்கள் இடத்துல ரொம்ப கொலையும் மரும்பும் நடக்குதுன்னு சொன்னாங்க. அது குறிப்பாக வயசு ஆம்பளை பயணங்களா? என்னடா சொல்கிற? இன்னைக்கு நம்ம இடத்துக்கு போய் பார்க்கணும். என்னதான் இருக்குது? ஐயோயோ, என்ன போயிட்டு கூப்பிட்றாங்க? Thank you.
முகத்தை பார்த்தாலே ஒரு மாதிரி தாண்டா இருக்கு. நல்லா உள்ள இருக்காரு, பாப்போம். எங்கள் அக்கா கொடுத்த பில்ட்டை போய்விட அவ்வளோ பயங்கரமாக இல்லையா மேடம்? வாடா போயிடலாம், எனக்கு கொஞ்சம் பயமாக தானே இருக்குது. வா பார்த்துப்போம் அதனாலும். கேமராவில் வீடியோ எடுத்து அப்போ ஆச்சு தெரியுது. நீ பைத்தியக்காரனே, பைத்தியக்காரத்தனமாக ஆச்சு பண்ணி இல்லாத வர வச்சிடாதரா. எல்லாம் ஒன்றும் தெரியாதரா, பார்த்துப்போம். டேய், உனக்கு எதுவும் சத்தம் கேட்கல? டேய், ஒன்றும் இல்லை. நீ எப்படி மைண்டுக்கு இருக்க? கேட்டுச்சுரா. அதான் ஒன்றும் இல்லைடா. இங்கே விட்றா விட்றா, அவட்டும் இல்லை. அப்படி ஒண்ணுமே இல்லையாடா. டே குமாரே, 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 டே இங்க தான்டா இருக்க. குமாரே எங்கடா போயிட்ட? டே இங்க தான் இருக்கேன். ஒருவேளை கத்தி எடுத்துனா அப்படிதான் நடக்கலாம். கத்தியை எதுக்கும் எடுத்து இடத்துல வச்சிருக்கோம். இங்க தான்டா இருக்க. டீனா எங்க தான்? குமாரே எங்கடா போயிருந்தா? இங்க தான் இருந்தா. என்னாச்சுடா? திரும்பி நீ எங்கடா போன? டேய், திரும்பி எங்கடா போன?
தெரியும். பயமா இருக்குடா. சுயநலம், சுயநலத்தினால் மட்டும்தான் இப்போ நான் கொலகாரனாக இருக்கேன். ஒரு பூதத்துக்கிட்டு இருந்து என்னையும் என் குடும்பத்தை காப்பாற்றுறதுக்காக தான் இப்போ நான் கொலகாரனாக இருக்கேன். பூதம் என்னை விட்டு வேற என்ன உதவி என்ன இருக்குது? கண்டிப்பா நான் பண்றேன், ஆனா என்னால இந்த உதவி சத்தியம் முடியாது. எனக்கு அஞ்சு பையனோட ரத்தமும் உயிரும் வேணும், அத நீ எனக்கு கொடுக்கணும். சரி, கண்டிப்பா பண்ணிடுறேன். நான் உனக்கு 800 வரம் தரேன். அந்த வரம் மூலமா நீ எனக்கு இந்த உதவி எல்லாம் செய்யலாம். அது என்ன வரம்னு நாளைக்கு நான் உனக்கு சொல்றேன். இனி நான் உன் பக்கத்திலே தான் இருப்பேன், ஆனா உன் கண்ணுக்கு தெரிய மாட்டேன். ஹாய், ஹலோ காய்ஸ். எல்லோரும் இப்போ இந்த ஷார்ட் ஃபிலிம் பார்த்துருப்பீங்க, பூஸ் தி கில்லர். சில பேருக்கு புரியாமல் வந்துருக்கோம், பார்க்கும்போது சில பேர் புரியாமல் தான் இருக்கும். நீங்கள் இதுக்கு முன்னே பூதம் ஷார்ட் ஃபிலிம் பார்த்தீங்கன்னா இந்த படத்தில் கதை உங்களுக்கு ஸ்ட்ரெயிட்டாகவே புரியும். அப்புறம் மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், நம்பிக்கை நடைபெறும் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்புறம் அப்கமிங் வீடியோ நீங்கள் பார்க்கலாம். மறக்காமல் பூதம் ஷார்ட் ஃபிலிம் பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு ஷார்ட் ஃபிலிம் நிச்சயமாக புரியும். நன்றி, வணக்கம்.